இன்னைக்கு வெறும் முட்டை வாழைப்பழம் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த டின்னர் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேல் தோலை எடுத்துடலாம். இதை போல் எடுத்துருங்க. இப்போ வாழைப்பழத்தோட முனையை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்கம்மா. நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேம்மா. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு முட்டையும் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க ரெண்டு முட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாமா? வாழைப்பழத்து கூட சேர்த்துருங்க. முட்டை சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதாம்மா, இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ தவா வச்சுக்கலாம். தவா வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானதும் எண்ணெய் லைட்டாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தவா ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து சின்ன சைஸாக தவாவில் சேர்த்துக்குங்க. இதை போல் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ வந்து திருப்பி விடலாம். பாருங்கம்மா, நான் வந்து அஞ்சு சேர்த்துருக்கேன். மேலே வந்து நல்ல ஒரு பப்புள்ஸ் வரும், அந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ வந்து திருப்பி விடணும். இப்போ இது போல் ஒரு ஒரு பீஸாக திருப்பி போட்டுருங்கம்மா. பாருங்கள், திருப்பி போட்டதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப அதிக எண்ணெய் இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் போதும். அவ்வளோதாம்மா, இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெண்டு முட்டை ஒரு வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெடிம்மா.